Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இன்னைக்கு இந்த ஆஃப் பேஜ் எஸ்யூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோரம் சப்மிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ஃபோரம் சப்மிஷன் அப்படின்னா என்ன, அப்புறம் ஃபோரம் சப்மிஷன் நம்ம பண்ணுறதுனால நம்மளோட வெப்சைட்டுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்ப்போம். So what is forum submission? Forum submission is basically an online discussions where you can discuss your given topic and submit your feedback with the subject and your website link. Basically in the forum submission sites enna pannum appadina ஒரு ப்ராடக்டை பற்றியோ இல்லைனா ஒரு சர்வீசஸை பற்றியோ குரூப் ஆஃப் பீப்பிள் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து யார் பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபோரம் சப்மிஷன் சைட்டில் வந்து நான் வந்து ஒரு கொஸ்டனை ரைஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு யார் வேணால் ரிப்ளை பண்ணலாம், எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி ரிப்ளை பண்ணலாம், அப்படி இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ரிப்ளை பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி ஒரு ஏஜென்சி கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் கிடைச்சவங்க உங்களுடைய கம்பெனியை பற்றி ஒரு ஃபீட்பேக்கை வந்து இங்கே கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இடத்துல ஒரு நல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் தராங்க அப்படின்றத. ஸோ இந்த கொஸ்டனோட ஆன்சரை அடுத்து வர்றவங்க கொஸ்டனை ரைஸ் பண்ணாமே அவங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஃபோரம் சப்மிஷன் சைட்ல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அந்த பர்டிகுலர் ஏஜென்சியோ கம்பெனிக்கோ கன்வர்ஷன் வந்து நிறையவே ஆகும். ஸோ இப்போ நீங்க இந்த மாதிரியான ஃபோரம் வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய ப்ராடக்டை பத்தின ஒரு கொஸ்டனோ இல்லைன்னா ஒரு ப்ராடக்டை பத்தின ரிவ்யூவோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய சர்வீசஸை பத்தி யாரெல்லாம் கொஸ்டன் கேட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் போயிட்டு உங்களுடைய பிசினஸை பத்தி நீங்களே உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது உங்களோட பிசினஸ் இருக்கிறது. ஸோ நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னா உங்களோட பிசினஸ் க்ரோத் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய எக்ஸாக்ட் சர்வீசஸை பற்றி எங்கெல்லாம் ஃபோரமில் பேசியிருக்காங்களோ அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். இல்லைனா உங்களுடைய சர்வீசஸை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு போஸ்டாக நீங்கள் ஃபோரம் சப்மிஷன் சைட்டில் நீங்கள் போடலாம். ஸோ இதனால் உங்களோட கன்வர்ஷன் ரேஷியோ வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேசிக்காக இந்த ஃபோரம் அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் வெப்சைட் தான். ஸோ பிஸ்னஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு ப்ராடக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த மெயின் கோல் ஆஃப் ஃபோரம் சப்மிஷன். அப்புறம் ஃபோரம் போஸ்டிங் ரெஃபர் டு ஜென்ரேட்டிங் குவாலிட்டி இன்பவுண்ட் லிங்க்ஸ் பை பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆன்லைன் டிஸ்கஷன் ஃபோரம்ஸ். ஸோ பேசிக்காக யாரோ ரைஸ் பண்ண ஒரு கொஸ்டனுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அதனால நிறைய பேருக்கு வந்து அந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய நாலேஜும் எக்ஸ்போஸ் பண்ணலாம், அதே மாதிரி உங்களுடைய கம்பெனியோட குவாலிட்டியை பற்றி நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட குவாலிட்டியை பற்றி நம்ம ஃபோரம் சைட்டில் நம்ம பேசுறதுனால அங்கிருந்து நம்மளுக்கு குவாலிட்டி இன்பவுண்ட் லிங்க்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் இட்ஸ் அலோவ் யூ டு போஸ்ட் நியூ போஸ்ட் அண்ட் ரிப்ளை டு ஓல்டு ஒன்ஸ் டு டிரைவ் டிராஃபிக் அண்ட் பேக்லிங்ஸ் டு யுவர் வெப்சைட். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி ஒரு டிஸ்கஷன் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை பற்றியோ உங்களோட சர்வீசஸை பற்றி போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது அங்கே நம்ம ரிப்ளையோட நம்மளோட வெப்சைட்டுக்கான டிராஃபிக் லிங்கும் நம்ம போட போகிறோம். ஸோ அதனால உங்களுடைய வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக ஒரு டிராஃபிக் கிடைக்கும், அதே மாதிரி உங்களுடைய வெப்சைட்டோட பேக்லிங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஃபோரம் சைட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐடியர் இருக்கிற ஒரு வெப்சைட்ஸ் தான். ஐடியர் இருக்கிற வெப்சைட்டில் நீங்கள் ஒரு டூ ஃபாலோ பேக்லிங்ஸ் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதனால உங்களோட வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பர்டிகுலராக நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களோட பர்டிகுலர் ப்ராடக்டோட பேஜோட லிங்க் தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. அதனால உங்களுடைய பேஜோட அத்தாரிட்டியும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால உங்களுடைய பேஜோட ரேங்கிங் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அப்புறம் ஸோ பேசிக்காக எல்லா ஃபோரம் வெப்சைட்ஸுமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பாங்க. அவங்களோட கைட்லைன்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அவங்களோட கைட்லைன்ஸை மீறி நீங்கள் ஒரு ஸ்பேம் லிங்கை வந்து கிரியேட் பண்ணுறது, அப்புறம் ஒரு பேட் கமெண்ட்டை நீங்கள் கொடுக்குறது, ஸோ இதெல்லாமே பண்ணீங்க அப்படின்னா ஃபோரம் சைட்லேருந்து உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒரு ஃபோரம் சப்மிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற ஃபோரம் சைட்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் தரீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஃபோரம்ஸை வந்து நீங்கள் தேடிட்டு அங்கே டிஸ்கஷன்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட சர்வீஸோ இல்லைனா உங்களோட ப்ராடக்ட்டோ ரிலேட்டடான ஒரு ஃபோரம்ஸை தான் நீங்கள் சூஸ் பண்ணோம். நீங்கள் போயிட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபோரம் சைட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஸ்பேமிங் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. எக்ஸாக்டாக உங்களோட ப்ராடக்ட்டோ இல்லைனா உங்களோட சர்வீஸோ எங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அங்கே உங்களுடைய சப்மிஷனை வந்து பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ண போகிற போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான டைட்டில் டேக்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது உங்களுடைய டைட்டிலே ஆல்மோஸ்ட் ஒரு 50% கன்வே ஆகிற மாதிரியான ஒரு டைட்டில் வந்து கொடுங்க. அப்புறம் உங்களுடைய போஸ்ட்ல உங்களுடைய மெயின் கீவேர்டை வந்து இன்டிகிரேட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர் இன் சென்னை அப்படின்னா நீங்க எக்ஸாக்டா அந்த கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுங்க. இல்லை நாங்கள் ஒரு வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் சென்னை அப்படின்ற ஒரு கீவேர்டை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்புறம் ஸோ எல்லா ஃபோரம் வெப்சைட்ஸுமே அவங்களுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த கைட்லைன்ஸை நீங்க ஒரு டைம் கண்டிப்பா படிங்க. அதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்ட்டை வந்து நீங்க போடுங்க. அப்புறம்
ஒவ்வொரு டைம் நீங்கள் ஃபோரம் சப்மிஷன் சைட்டில் நீங்கள் போஸ்ட் போடும் போதும் இல்லைனா ஒரு ஆல்ரெடி போட்ட போஸ்ட்டுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணும் போதும் உங்களுடைய வெப்சைட்டோட லிங்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆங்கர் டேக்கில் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பேக்லிங்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபோரம் சப்மிஷன் சைட்டில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, வேற ஒருத்தர் போட்ட ஒரு கமெண்ட்டோ இல்லைனா வேற ஒருத்தர் போட்ட ஒரு போஸ்ட்டோ காப்பி பண்ண வந்து உங்களுடைய கமெண்ட்டில் நீங்கள் போடவே கூடாது, ஓகேங்களா? ஸோ யாருக்கும் நீங்கள் ரிப்ளை பண்ணவும் கூடாது, அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு கண்டென்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணவும் கூடாது. ஸோ எந்த ஃபோரம் சைட்டுமே காப்பி கண்டென்ட்டை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் யூனிக்கான கண்டென்ட்டை தான் நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் டைரெக்டாக மார்க்கெட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது டைரெக்டாக சேல் பண்ணுற மாதிரியான இருக்கக்கூடாது. அந்த ப்ராடக்டை நீங்கள் ரிவ்யூ பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்டாக தான் நீங்கள் போடணும். அதில் வேணும்னா நீங்கள் லிங்க்கை இன்க்ளூட் பண்ணலாம், ஆனால் டைரெக்டாக நீங்கள் அஃபிலியேட் லிங்கை வந்து நீங்கள் ஃபோரம் சைட்டில் யூஸ் பண்ணவே முடியாது. அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் ஒரு ஃபோரம் சப்மிஷன் வந்து பண்ண முடியும். அப்புறம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் பாப்புலராக இருக்கிற ஃபோரம் வெப்சைட்ஸை வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நான் 8 மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 8 நல்ல ஒரு ஹை அத்தாரிட்டி இருக்கிற வெப்சைட்ஸ். ஸோ இங்கெல்லாமே நீங்கள் போயிட்டு உங்களோட வெப்சைட்டுக்கு இல்லைனா உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஃபோரம் சப்மிஷன் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கோரா இருக்குது, அப்புறம் யாகு ஆன்சர், அப்புறம் டிஜிட்டல் பாயிண்ட் ஃபோரம்ஸ். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பாப்புலரான வெப்சைட்ஸ். அதே மாதிரி ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ, அப்புறம் கூகுள் ப்ராடக்ட் ஃபோரம்ஸ். ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் இல்லை உங்களோட சர்வீஸ்க்கு ரிலேட்டடான ஃபோரம்ஸை நீங்கள் கூகுளில் தேடினாவே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அங்கெல்லாமே போயிட்டு நீங்கள் ஒரு சைன் அப் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராடக்ட்டை பற்றியோ இல்லைனா உங்களுடைய சர்வீசஸை பற்றியோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதுதான். சரி வாங்க, இப்போ கோராவில் எப்படி நம்ம ஃபோரம் சப்மிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் கோராவோட லேண்டிங் பேஜ் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை நீங்கள் ஒரு கம்பெனிக்காக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி நேமில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய ப்ராடக்ட்டையோ இல்லைனா உங்களுடைய சர்வீசஸையோ எப்படி தேடுவாங்க அப்படின்றத இங்கே நீங்கள் கொடுக்கணும். எக்ஸாக்டாக கூகுள் எப்படி தேடுறாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் தேடுங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்குன்னா வாட் இஸ் எஸ்இஓ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சஜஷன் கிடைக்கும். நான் இந்த இடத்துல வாட் இஸ் எஸ்இஓ மார்க்கெட்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய ரிசல்ட்ஸ் வருது. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்கள பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வினீத் அப்படின்றவங்க எஸ்இஓ பற்றி கொஞ்சம் ஆர்டிக்கல் போட்டுட்டு அங்கேருந்து அவங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம முழுசாக படிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பிளாகுக்கு போய் தான் நாம் படிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா blog.techpathway.com அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கேருந்து அவங்களுக்கு ஒரு பேக்லிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு டிராஃபிக்கும் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் நம்ம இதே போஸ்ட்டுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு கொஷனை ரைஸ் பண்ணியும் நாம் அந்த கொஷனுக்கு நாம்ளேவும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் ஆல்ரெடி இவங்க போட்டிருக்க போஸ்ட்டுக்கே நான் வந்து கமெண்ட் பண்ண போகிறேன். கமெண்ட் மூலியமாகவும் நாம் பேக்லிங்கை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எஸ்இஓ ரிலேட்டட் கொஷன் அப்படின்றதுனால நான் வந்து ஆல்ரெடி கண்டென்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் சாஃப்ட்வேஜ் எஸ்இஓ அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டோட யூஆர்எல்ஐ இன்டிகிரேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஆங்கர் டேக்லாம் யூஸ் பண்ணது தேவையே கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து உங்களுடைய பேராகிராஃபில் நீங்கள் போட்டாவே போதும், அது ஆட்டோமேட்டிக்காகவே பேக் லிங்காக வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நான் இந்த இடத்துல இந்த கண்டென்ட்டை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ண அப்படின்னா என்னோடய வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டஸ் நாட் ஹேவ் டு பி ஹார்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு என்னோட டைட்டில் டேக்கில் நான் யூஸ் பண்ண ஒரு லிங்க்காக மாறிடும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது கிளிக்கபிள் எலமெண்ட்டாக இந்த கோராவில் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நான் ஜஸ்ட் ஆட் கமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே உங்களுடைய கமெண்ட் வந்து போஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுடைய வெப்சைட் வந்து லிங்க் ஆகிருக்கு. ஸோ இப்படி லிங்க் ஆகிறதுனால உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து கண்டிப்பாக டொமைன் அத்தாரிட்டி ப்ளஸ் பேஜ் அத்தாரிட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி கண்டினியூவஸாக உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் கிடைச்சிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக இங்கே நீங்கள் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபோரம் சப்மிஷன் சைட்டில் நாம் பேக்லிங்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி தான் யாகு ஆன்சரும். ஸோ யாகு ஆன்சரில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இதே மாதிரி யாரெல்லாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். ஸோ பேசிக்காக இந்த ஃபோரம் சப்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய தேட வேண்டியிருக்கும். உங்களுடைய சர்வீசஸை யாரெல்லாம் எங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான். நீங்கள் நிதானமாக தான் தேட முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் மென்ஷன் பண்ணிருக்க எல்லா வெப்சைட்லேயுமே ஒரு சைன் அப் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸை பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அங்கே ஒரு போஸ்ட் போடுங்க வித் உங்களுடைய வெப்சைட்டோட லிங்கோட. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா
என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் எ குட் டே.